الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالت إحداهما يا أبت استأجره إن خير من استأجرت القوي الأمين صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் துவக்கம். அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் முதல் முதலாக உபதேசம் செய்து கொள்கிறேன். உலகெங்கிலும் இஸ்லாமியர்கள் புனிதமிக்க ரமலானை மிகுந்த ஆவலோடும் உற்சாகத்தோடும் வரவேற்க காத்து கொண்டிருக்கிற நேரம் இது. நோன்பு மனிதனை புனிதனாக மாற்றுகிறது. நோன்பு மனிதனுக்கு மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் வாய்மையையும் நேர்மையையும் அது வலியுறுத்துகிறது. உலகில் மனிதர்களுக்கு மத்தியில் நேர்மை வளர்ந்துவிட்டால் நாடுகளின் நீதி பரிபாலனம் நிர்வாக கட்டமைப்பு சீராகிவிடும். தொழிலாளர் முதல் முதலாளி வரை, ஆண்டி முதல் அரசன் வரை, எல்லோரும் அவரவர்களுடைய பொறுப்பையும் கடமையையும் உணர்ந்து அவர்கள் நேர்மையாக செயல்பட்டால் இந்த உலகம் சுபிட்சமாகும். இந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ல் அஜீர், தொழிலாளிக்கு அவருக்குண்டான கூலியை நீங்கள் வழங்கி விடுங்கள். அவ்வளவு தீப்பழப்போ அவருடைய வேர்வை உணர்வதற்கு முன்பாக. இங்கே முதலாளியினுடைய நேர்மையை பற்றி அவருடைய கடமையை பற்றி இந்த ஹதீஸ் பேசுகிறது. நியாயமான ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அதை உரிய நேரத்திலே வழங்க வேண்டும் என்று இந்த நபி மோடி வலியுறுத்துகிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் இது தொழிலாளர்களுடைய நேர்மையையும் அவர்களின் கடமையையும் கூட சுட்டிக்காட்டுகிறது. வேர்வை காய்வதற்கு முன்பு என்று சொன்னால், தொழிலாளர்கள் வேர்வை வருகிற வரை உழைக்க வேண்டும், அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து அவர்களுக்குண்டான கடமையை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த நேர்மையை கடமை உணர்வை தொழிலாளர்களுக்கும் இந்த அறிவித்து சுட்டிக்காட்ட தவறுவதில்லை. இப்படிப்பட்ட இந்த நேர்மை எப்பொழுது வரும்? முதலாளி பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாம் நியாயமாக நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்ற அந்த கடமை உணர்வு தொழிலாளர்களுக்கு எப்பொழுது வரும்? யார் நம்மிடத்திலே கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கேட்க முடியாவிட்டாலும் தொழிலாளர்களுக்குண்டான உரிமையை நாம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நேர்மையான சிந்தனை முதலாளிக்கு எப்படி வரும்? இந்த உலகத்தில் ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், மந்திரிகளாக இருக்கக்கூடியவர்கள், யார் பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் நேர்மையாக நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்ற அந்த கடமை உணர்வு எப்பொழுது வரும் என்றால்,
அவரிடத்துல இரண்டு இருக்க வேண்டும். ஒன்று, யார் பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறார். இன்னொன்று, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாம் நடக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு. இந்த இரண்டையும் நோன்பு நமக்கு சிந்தனையாக, பாடமாக, படிப்படியாக கற்றுத் தருகிறது. பசிக்கிறது, கடுமையாக பசிக்கிறது. தாகம் அடிக்கிறது, கடுமையாக தாகம் அடிக்கிறது. பூட்டப்பட்ட அறை, யாரும் பார்க்கவில்லை. வீட்டிலே தனியாக இருக்கிறாள், அல்லது அறிமுகமே இல்லாத ஒரு பகுதியிலே இருக்கிறாள். சாப்பிட்டால் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை, குடித்தாலும் அறிய வாய்ப்பில்லை. ஆனால் நோன்பாடி குடிப்பதில்லை, புசிப்பதில்லை, பசியை தாங்கிக் கொள்கிறான், தாகத்தையும் தாங்கிக் கொள்கிறான் என்றால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உணர்வு, இந்த ஈமான் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் படர்ந்தால், அது தொடர்ந்தால் இந்த உலகத்திலே நேர்மை ஆட்சி செய்யும், நீதி வரிவாகனம் செம்மையாக நடக்கும். இந்த வகையில் இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால், இஸ்லாமிய ஆட்சி, அதனுடைய நீதி நிர்வாகம் இன்று பேசப்படுகிறது. ஒரு நாட்டுக்கு எத்தகைய ஆட்சி வேண்டும் என்று கேட்கிற பொழுது முஸ்லிம் அல்லாத தலைவர்கள் கூட உமரை போன்று, அபூபக்கரை போன்ற ஆட்சி வேண்டும் என்று முன்மாதிரியாக சொல்லப்படுகிற அளவுக்கு நேர்மை பேசப்படுகிறது என்றால், அவர்களுக்கு அதற்கு அடிப்படையாக இருந்தது அல்லாஹ் நம்மை கேட்பான் என்ற அந்த உணர்வுதான். உலகத்திலே பெரிய புரட்சியாக பேசப்படுவது ரஷ்ய புரட்சியும் பிரெஞ்சு புரட்சி. அந்த பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்டது ஒரு முக்கியமான வாசகம் என்று வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள். பிரெஞ்சு புரட்சியினுடைய தலைவர் பிரான்ஸ் மக்களுக்கு சுதந்திர அறிவிப்பு செய்த பிறகு, பிரகடனம் செய்த பிறகு, சுதந்திரத்துக்குண்டான விதிகளை அவர் வாசிக்கிறார். அப்படி வாசிக்கிற பொழுது அவர் முதலாவதாக சொன்ன வாசகம், புருஷனை ஆண்மகனை சுதந்திரமாக தாய் பெற்றெடுக்கிறாள், எனவே அவனை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது என்று அவன் முதல் பிரகடனம் செய்கிறார். அங்கே பிரெஞ்சு புரட்சியினுடைய மிகச்சிறந்த புரட்சி பேச்சாளர் மார்க்ஸ் லாஃபிட் என்பவர் அங்கே இருந்து தலையை உயர்த்தி பார்க்கிறார். அவருடைய கவனமும் சிந்தனையும் வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வைக்கிறது. அந்த இடத்திலேயே அவர் அறிவிப்பு செய்கிறார். ஒரு அறிவிப்பை அவரால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஐயுஹல் மலிகுல் அரபியுல் அலீம் உமர் இப்னு கத்தாப் லகத் ஹக்கத் அல் அதாலத கமா ஹிய. ஓ அரேபிய அரசரே, உமரே, இந்த உலகத்திலே நீதியை அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதல் முதலாக திடப்படுத்தியதும் நிஜப்படுத்தியதும் நீங்கள் தானே என்று அவர் சொல்கிறார். பிரெஞ்சு புரட்சிக்கு அடித்தளமாகவும் வித்திட்டதாகவும் அமைந்த அந்த உமரின் நீதி நேர்மை ஏன் பேசப்பட்டது? எகிப்தில அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளராக இருக்கிறார்கள். அங்கே ஒரு போட்டி நடைபெறுகிறது. அந்த போட்டியிலே ஆட்சியாளருடைய மகன் கலந்து கொள்கிறார். ஆனால் அவரை எதிர்த்து ஒரு கிறிஸ்தவ எகிப்திய இளைஞன் உந்தி விடுகிறான். நான் அரசனுடைய கவர்னருடைய மகனாக இருக்கிற பொழுது என்னை முந்தலாமா என்று கேட்டு கோபத்தில் அடித்து விடுகிறார். உடனே அவர் நீதிமிக்க அரசர் உமரபுல கத்தாபிடத்திலே முறையிடுகிறார். உடனே மிஷலுக்கு கடிதம் எழுதினார்கள். கடிதம் கிடைத்ததும் அம்ருபுனா உடனே வர வேண்டும், கூட உங்கள் பையனையும் அழைத்து வர வேண்டும். விசாரித்த பொழுது உண்மை என்று தெரிந்தவுடன் சாட்டையை, எந்த சாட்டையால் அவன் அடித்தானோ அந்த சாட்டையை அந்த கிறிஸ்தவ எகிப்தி இளைஞரிடத்திலே கொடுத்து, இவரு இப்னல் அக்ரமீன் விஐபியுடைய மகன், இதோ வந்து நிற்கிறான், அடி, உன்னை அவன் அடித்ததை போல அடி என்று சொல்கிறார். மதாய் ஸ்தஅபத்து முன்னாஸ் வகது வரதத்துஹும் உம்முஹும் மஹராரா. தாய்மார்கள் குழந்தைகளை சுதந்திர புருஷர்களாக பெற்றிருக்கிற பொழுது எப்பொழுது நீங்கள் அவரை அடிமையாக்க தலைப்பட்டீர்கள்? அந்த வாசகத்தை தான் பிரெஞ்சு புரட்சியினுடைய அந்த புரட்சியாளர் விதியாக சொன்ன பொழுது
அதனுடைய புரட்சி பேச்சாளர் சுட்டி காண்பித்தார் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இங்கே ஒரு வித்தியாசத்தையும் நீங்கள் உணர வேண்டும். பிரெஞ்சிலே சுதந்திர நிதிகள் அறிவிக்கப்பட்ட பொழுது ஆண் என்ற வார்த்தை அங்கே இடம்பெற்றிருக்கிறது, புருஷன் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. ஒரு ஆணை சுதந்திரமாக அவன் பெறுகிற அவன் இந்த உலகத்திலே பிறக்கிற பொழுது யாரும் அவனை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படி என்ற பெண்கள் அதில் குறிப்பிடப்படவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னாஸ் என்று சொல்கிறார்கள், ஆண்களும் பெண்களும் அது யாராக இருந்தாலும் உலகத்திலே பிறக்கிற பொழுது சுதந்திர ஆண்களாக பிறக்கிறார்கள், புருஷர்களாக புருஷிகளாக பிறக்கிறார்கள். ஆணையும் பெண்ணையும் வித்தியாசம் இல்லாமல் யாரும் அவர்களை அடிமைப்படுத்த முடியாது என்ற சுதந்திர பிரகடனத்தை உலகத்திற்கு முதன் முதலாக அறிவித்தவர்கள் இஸ்லாமிய புரட்சியாளர்கள். தங்கைக்குரிய பெருமக்களே, இந்த நேர்மை எங்கிருந்து வந்தது, ஏன் இந்த கடமையுணர்வு வந்தது? இரண்டு இளைஞர்கள் உமர் இப்னு கத்தாபிடத்திலே வருகிறார்கள். வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடை என்னுடைய தந்தையை ஒரு கொலை செய்துவிட்டார், பழி வாங்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தார்கள். கொலையாளியும் தனது கொலையை குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு சின்ன அவகாசம் கொடுங்கள், தூரத்திலே மனைவி மக்கள் இருக்கிறார்கள், என் வருகை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள், நான் அறிவிக்கப்படாமல் கொலை செய்யப்பட்டு விட்டால் என்ன நடந்தது என்று தெரியாமல் போகிவிடும், போய் நிலைமையை விலக்கிவிட்டு சமாதானப்படுத்திவிட்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். போதெல்லாம் சரிதான், நீ யாரென்றே எங்களுக்கு தெரியாது, உனக்கு ஜாமீன் ஏற்பது யார், யார் ஜாமீன் ஏற்பார்கள், முன்பின் தெரியாதவர் அவர், நிசப்தமாக இருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் அவர்கள் அதை பாரி அறியதாலும் நான் ஜாமீன் ஏற்கிறேன் என்று சொன்னார்கள். உங்களுக்கு அவரை தெரியுமான்னு கேட்டாங்க, தெரியாது. அவர் கொலை செய்திருக்கிறார் அது தெரியுமா, அது தெரியும். அவர் வராட்டை என்ன ஆகுங்கிறது தெரியுமா, அதுவும் தெரியும். பின்ன எப்படி தைரியத்தில் ஜாமீன் எடுத்தீங்க? நான் அவருக்கு ஜாமீன் எடுக்கிறேன், வரவில்லை என்றால் அதற்கு நான் பொறுப்பு. அவர் சென்று விடுகிறார், மூன்று நாள் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. அந்த மூன்று நாள் அவகாசத்தில் சென்று விட்ட பிறகு மூன்றாவது நாள் அசரிட எல்லோரும் அழைக்கப்படுகிறார்கள், அவர் இன்னும் வந்து சேரவில்லை. அபூதரிடத்திலே கேட்கிறார்கள், எங்கே அவர், தெரியாது என்று சொல்கிறார். அவர் பேர் கூட தெரியாது, அவர் அட்ரஸும் தெரியாது, எந்த பகுதி என்றும் தெரியாது. என்ன காரியம் செய்தீர்கள், எப்படி நீங்கள் ஜாமீன் வழங்கினீர்கள்? அவர் முஸ்லீம், வந்து விடுவார் நம்புகிறேன் என்று சொன்னார். கொஞ்ச நேரத்தில் குருதி படர்ந்த குதிரையில வேகமாக ஒருவர் வருகிறார். வந்திருந்து, இதோ அமீரன் மூவின் அவர்களே, என்னை பழிவாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆச்சரியமாக எல்லோரும் பார்க்கிறார். அவர் பேர் தெரியாது, முகவரி தெரியாது, எங்கே இருக்கிறாரும் தெரியாது. இந்த காலத்தில் நவீன டெக்னாலஜி கிடையாது, கண்டுபிடிக்கலாம் முடியாது. அவர் போனால் போனதுதான், நீங்கள் உங்கள் உயிரை பாதுகாத்திருக்கலாம், நீங்கள் வரலன்னா கூட நான் உங்களை கண்டுபிடிக்க முடியாது, ஏன் வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு படத்தால் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நான் யாருன்னு, இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு நான் யாருன்னு தெரியும், நான் அவன் கேட்டால் நான் என்ன சொல்வது என்று அந்த ஈமான் தான் இன்னைக்கு வரவழைத்தது என்று சொல்கிறார். அங்கிருந்து எல்லோரும் எழுந்து விட்டார்கள். அபூதரிடத்திலே கேட்டார்கள், நீங்கள் எந்த அடிப்படையில் ஜாமீன் வழங்கினீர்கள்? அவரிடத்திலே ஈமானுடைய அடையாளத்தை பார்த்தேன். ஒரு முஸ்லீமுக்கு அவருடைய நம்பிக்கைக்கு அவருடைய நேர்மைக்கு சாட்சி வழங்குவதற்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்ற ஒரு அவப்பே நாளைய வரலாறு எழுதக்கூடாது, அதற்காக வழங்கினேன். அந்த குற்றம் சாட்டிய அந்த இரண்டு இளைஞர்களும் வளர்ந்து விட்டார்கள். அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, நாங்கள் அவரை மன்னித்து விட்டோம். ஏன் மன்னித்து விட்டீர்கள்? மன்னிக்கிற மனப்பான்மை இந்த உம்மத்தில் எழுபட்டு விட்டது என்று நாளைய சரித்திரம் எழுதக்கூடாது அல்லவா? எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்து விட்டோம் என்று சொன்ன வரலாறு இஸ்லாமிய வரலாறு. நேர்மை எப்பொழுது வரும், வாய்மை எப்பொழுது வரும்? அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அவனுக்கு முன்னிலையில் நிறுத்தப்படுவோம் என்ற அந்த கடமை உணர்வு எனக்கும் உங்களுக்கும் வருகிற பொழுது மட்டும்தான், அல்லாஹ்வுடைய அச்சம் வருகிற பொழுது மட்டும்தான் இந்த உலகத்திலே தொழிலாளர்களிடத்திலும் சரி, பொறுப்பாளர்களிடத்திலும் சரி, உழைப்பாளர்களிடத்திலும் சரி, அதிகாரிகள் மட்டத்திலும் சரி, எல்லாம் அவர்களுடைய கடமையை ஒழுங்காக செவ்வன நிறைவேற்றுவார்கள், இந்த உலகத்திலே நீதி பரிபாலனம் சரியாக நடக்கும் என்று சொன்னார்கள்.
அந்த பாடத்தை நோன்புடமுக்கு வலியுறுத்துகிறது. நீங்கள் பக்தியாளர்களாக ஆகுவதற்காக, இறையற்றம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக, இறை சிந்தனையும் அச்சமும் உள்ளவர்களாக ஆகுவதற்குத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. எந்த கடமையிலும் இல்லாத ஒரு விசித்திர நோன்பில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த வித்தியாசமான அந்த நோன்பின் வழியாக நாம் நேர்மையை பாடமாக, வாய்மையை, மனிதாபிமானத்தை, மனிதநேயத்தை படிப்பினையாக பெற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய கடமைகளை நாம் செய்வதற்கு முன் வர வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை எனக்கும் உலக முஸ்லிம்கள் உலக மக்கள் அனைவருக்கும் வழங்கி அருள்புரிவானாக. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் பிறந்துவிட்டது. அருள் நிறைந்த மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொழிந்து கொண்டிருக்கிற ஒரு மாதம். இந்த மாதத்தில் ஒரு நபிலான வணக்கம் செய்தால் ஒரு பருள் செய்ததை போல, ஒரு பருளான அமல் செய்தால் மற்ற காலங்களில் 20 பருள்களை நாம் செய்ததை போல என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு முகர் சொல்லுதான் 70 முகர் சொல்ற மாதிரி. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுதுன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் 5 இல்லையா? அதனால் கனெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி 70 நாளைக்கு தொடரான்னு சொல்லுறாரு. இதில் அந்த அர்த்தம் இல்லை. மக்காவோட ஹரம் செய்யப்படுறதோடு தான் 1 லட்சம் நன்மை இருக்கு. ஒரு முகர் சொல்லுதான் 1 லட்சம் முகர் சொல்றதாக கிடைக்கும். ஒரு பஜன் சொல்லுதான் 1 லட்சம் பஜன் சொல்றதாக கிடைக்கும். அதனால் 1 லட்சம் பஜனைகள் தவறு தேவைகள் கொடுக்கப்பட்டிருக்காரு. அந்த அர்த்தம் இல்லை. கடமைகள் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலையும் செய்தே ஆக வேண்டும். அப்பொழுது அந்த கடமை நிலையை விட்டு நீங்கும். ஒரு தொழுகைக்கு 1 லட்சம் நன்மை நமக்கு கிடைக்கிறது. அதே போல ஒரு பருளுக்கு 70 நன்மைகள் கிடைக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லோருக்கும் புனிதமான முபாரக்கான ரம்பானுடைய நிர்வாகங்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் முதலாக ரம்பானுடைய நிர்வாகங்களை சொன்னவங்க யாரும் சொல்லுவாங்க. வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. சாபானுடைய கடைசி நாளையும் சஹாபாக்களை கூட்டி ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில சோபனம் சொன்னார்கள், அத்தாக்கும் செஹரும் அமீமும் செஹரும் முபாரக்கும். உங்களுக்கு மகத்தான மாதம் வந்திருக்கிறது, வரக்கத்தான ஒரு மாதம் வந்திருக்கிறது என்று ஒரு நச்சரிக்கை சொன்னார்கள். நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஆதாரமாக இதைத்தான் பெருமக்கள் நமக்கு சொல்லிக் காண்பிக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்திலே தலைப்பிறையிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த உம்மத்திற்கென்று சில விசேஷங்கள் உண்டு, மற்ற உம்மத்திற்கு அது இல்லை, கொடுக்கப்படவில்லை. இவ்வாறு 5 விசேஷங்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி கொடுக்கப்பட்டதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதில் ஒன்று ரமலானுடைய பிறை ஆரம்பத்தில் தலைப்பிறையில அல்லாஹ் தன் அடியார்களை பார்க்கிறான், அருள் கூர்ந்து பார்க்கிறான். அப்படி ஒரு பார்வை ஒரு அடியானின் மீது விழுந்து விட்டால் இனிமே அவனை அல்லாஹ் அழாவே செய்யணும். அவ்வளவு மகத்தான ஒரு பார்வை கிடைக்கிற நாளையும் நாம் உறுதி கூடியிருக்கிறோம். அல்லாஹ் பார்க்கிறது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கான். அல்லாஹுடைய பார்வை விட்டு நானும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது. தப்ப முடியுமா? அல்லாஹ் கண்காணித்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் பார்க்காத நேரம் இல்லை, நிமிடம் இல்லை. பின்ன பார்க்கிறான்னு என்ன அர்த்தம்? அருளான பார்வையும் அர்த்தம். சில சமயங்கள சில பார்வை இருக்குது. அம்மா வந்து கூப்பிட்டாங்கன்னா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க, அது ஏதாவது பரிசு தருந்து கூப்பிட்றாங்க, சந்தோஷமாக பார்ப்போம். நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் போயிருக்குது, அடி விழும் அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அம்மாவை பார்க்கறது தவிர்ப்போம். ஆஹா, பேஜா பார்க்கறத விட பார்க்காம இருந்து போகலான்னு பிரின்சிபால் கூப்பிட வர்றாரு, மாணவனை கம்ப்ளைண்ட் போயிருக்குது. அப்போ நம்மளை கூப்பிட்டு கண்டிக்க போறாருன்னு தெரிஞ்சு நம்ம பார்க்க எப்படி போவோம்? சந்தோஷமாக போவோம்னா, ஏன்னா அப்போ பிரின்சிபால் பார்க்குற பார்வை கோப பார்வை, அந்த பார்வை பெரிய அதாவது அது ரஹமத்துடைய பார்வை இல்லை. அதே போல் மகசர் மைதானத்தில் அல்லாவுடைய பார்வை 2 பார்வை இருக்குங்க. ரஹமத்துடைய பார்வையும் இருக்குது, அதாவுடைய பார்வையும் இருக்குது. மகசர் மைதானத்தில் மிகப்பெரிய அதாவது என்னென்னா, அல்லாஹ் நம்மளை பார்க்கறது தான். நாம் அல்லாவுக்கு முன்னால் நிற்கிறது தான். எப்படி நிற்கிறது? குற்றவாளியா?
அப்ப நம்ம நினைப்போமா நரகத்துல போட்டாலும் பரவாயில்லை, அவன் முன்னாடி நிற்க வேண்டியிருக்கதே நினைப்போம். ஏன்னா அந்த பார்வை கோப பார்வை அது மிகப்பெரிய வேதனையை தரக்கூடியதாக இருக்கும், மனதிற்கு ரொம்ப வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த பார்வை அல்ல இது, எந்த பார்வை, இன்னொரு பார்வை இருக்கிறது, அது ரஹமத்துடைய பார்வை, அருளான பார்வை. அந்த ரஹமத்துடைய பார்வையை பார்த்து விட்டால், அது நமக்கு கிடைத்து விட்டால், அல்லாஹ் நம்ம என்ன செய்ய மாட்டான், இனிமே அதாவே செய்ய மாட்டான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் தருவானாக, உங்களுக்கும் தருவானாக. புனிதமான ரம்ஜானுடைய மாதத்திலே பகல் காலங்களில் நோன்பு வைப்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சாப்பிட்டு போகலாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்காமல் இருக்கிறது என்ன வழியோ அத்தனையும் தேடக்கூடாது. அப்படி இருந்தால் நம்பிக்கை தேவையில்லை தானே, இப்படி இருந்தால் நம்பிக்கை தேவையில்லை தானே, அப்படின்னா கெளி தெரிஞ்சக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நோன்பு வைக்கணும், சிரமங்களை தாங்கிக் கொள்ளணும். என்னால் பஞ்சு தாங்க முடியாது, பஞ்சு தாங்க தானே நோன்பே வைக்கிறோம், இப்படி பஞ்சு தாங்க முடியாதுன்னு என்ன அர்த்தம் இருக்குது. நோயாளியாக இருக்கிறேன், எல்லா நோயாளிக்கும் நோன் பிடிக்க முடியாமல் தான் இருக்காது, இவரால் சாப்பிடாமல் இருக்க முடியல, அதனால் நோயை காரணமாக காட்டுறாரு. விலக்கி கொள்ளுங்க, ரமலானுடைய மாதத்தில் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் ஒரு நோன்பை விட்டீங்கன்னா, காலம் எல்லாம் நீங்கள் நோன்பு நோட்டாலும் ரமலானுடைய ஒரு நாளுடைய நோன்புக்கு ஈடாக என்று சொல்லுவாகி செல்லதாலே செல்லுங்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ மகத்தான ஒரு மாதம், எவ்வளோ மகத்தான ஒரு நோன்பு. எனவே இந்த நோன்பை நாம் சாக்கு பூண்டுகள் சொல்லி, பொய் காரணங்கள் சொல்லி நாம் தள்ளி போடக்கூடாது. தேவையில்லாத காரணங்களை சொல்லி நாம் நோன்பு பிடிக்காமல் இருப்பதற்கான வழிகளை தேடக்கூடாது. நாம் துணிஞ்சு இறங்குங்க, அந்த லேசாக கேட்போம். நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது முடியாது, என்னாலையும் பசியோடு இருக்க முடியாது, உங்களாலையும் பசியோடு இருக்க முடியாது. ஆனால் நோம்புல நீங்கள் இருந்து பாருங்கள், அது ஒரு தனி கிருபை, அது அந்த நமக்கு லேசாக்கி வைக்கிறோம். என்ன முடியுமா, போட்டுக்கிட்டே இருக்கிற வயிறு போடாமல் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த கிருபை செய்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய கிருபை கிடைக்கும், அருள் கிடைக்கும். நோன்பை தவற விடாமல் பிடியுங்கள். இரவு நேரத்தில் தராவியை தொழுகிற அறகுறையாக தொழுதுட்டு போகாமல் முழுமையாக நிறைவாக நாம் தொடரக்கூடிய பாக்கியத்தை நாம் வந்து தரணும். 20 ரக்காத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அன்று முதல் இன்று வரைக்கும் ஹரம் சரி கூட 20 ரக்காத்துன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பார்க்கவும் செய்கிறோம் இல்லையா, மதினாவிலையும் 20 ரக்காத்துன்னு சொல்லுவாங்க, அதை பார்க்கவும் செய்கிறாங்க. ஆனாலும் கூட குறிப்பிட்ட ரக்காத்து முடிஞ்ச உடனே விரண்டு ஓடக்கூடிய கூட்டமும் இருக்குது, ரசீம் இல்லாத கூட்டம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ரமலானுடைய இரவில் நின்று வணங்கினால் அவனுடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். எனவே ரமலானில் கிடைக்கிறதான் தராபி சொல்லுங்க, நீங்கள் மற்ற நாடு தர முடியாது, ஏன் தர முடியாது, பெருநாள் பிற பிறந்தாலும் தர முடியாது. சில தொழுக சில சமயத்தில் தான் கிடைக்கும், சில இவ்வாறு சில சமயத்தில் தான் கிடைக்கும். வாங்க சொல்கிறாங்க, வாங்க சொல்றதுக்கு பதில் சொல்லணும். குரான் ஓதிட்டுக்குறீங்க, குரான் ஓதுறது சிறந்ததா, நிப்பாடிட்டு பாங்குக்கு பதில் சொல்றது சிறந்ததா, துவா ஓதிட்டுக்குறீங்க, துவாவை நிப்பாடிட்டு பாங்குக்கு பதில் சொல்றது சிறந்ததா, துவாவை கண்டினியூ பண்ணுறது சிறந்ததா அப்படின்னா, மார்க்கத்தில் மசாலா எழுதுறாங்க, பாங்குக்கு தான் பதில் சொல்லணும். ஏன்னா துவா பிறகும் செய்துக்கலாம், குரானு பிறகும் ஓதிக்கலாம், ஆனால் பாங்குக்கு பதில் சொல்றதுங்கிறது இப்போ தான் முடியும். அவர் பாங்கு திரும்பும்போது தான் பதில் சொல்ல முடியும். அவர் பாங்கு திரும்ப முடிஞ்ச பிறகு வீட்டில் போய் பதில் சொல்றது, அதுக்கு பேர் பதிலாக ஆகாது. அதனால் தராவிங்கிறது ரமலானுக்குரிய விசேஷமான தொழுகை. எட்டு காத்துங்கிறது எண்ணோக்கி ரசூலுல்லாஹ் தொழுகை. இரவு நேரத்தில் ஹஜ்ஜு சொல்லுவாங்க எட்டு காத்து, அது இன்னைக்கு மட்டும் சொல்லலை, எல்லா நாளும் சொல்லுதாங்க. அவர் ரமலானுடைய விசேஷ தொழுகையாது இல்லை, ரமலானுடைய விசேஷமான தொழுகை பேரே தராவி தொழுகை. அது எட்டு காத்து அல்ல, அது என்ன வருதுன்னா, ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் 8, 3, 11 விட அதிகமாக தொழிலைன்னு வருது. சரி யோசனை பண்ணி பாருங்கள், ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் அப்படின்னா, அப்போ எல்லா காலத்திலையும் 11 தொழுகிறாங்க அப்படின்னா அது என்ன இல்லை, அது என்னவே இல்லை, திராவி அல்ல ரமதான் அல்லாத காலத்தில் திராவி யார் சொல்லுவதா, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது சொல்லுங்க. அப்போ அதுலேருந்து வழங்குது தராவிங்கிறது ரமலானா மட்டும்தான், அது தரா அந்த ஹதீஸு அதை பிடிச்சிட்டு சில பேர் தூங்குறான், பல பேர் தூங்கிட்டு இருக்கிறான் ஹதீஸை பிடிச்சிக்கிட்டு. ஹதீஸை ஒழுங்காக வழங்க தெரியும், நல்லா ஹிதாய் செய்யணும். நான் அதிகமான நேரம் பேச விரும்பவில்லை. ஆக தராவி என்பது 20 ரக்காத்து பிளஸ் 3 ரக்காத்து, அங்கே நடக்கிறது உலகங்களும் நடக்கிறது,
நமக்கு அதை தொழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தரணும். இது அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் சுன்னத் ஆக்கியிருக்கிறாங்க. அந்த சுன்னத்தை நம்மளை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும், விடாமல் செய்ய வேண்டும். ரப்பல் ஆலமீன் அத்தகைய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அறிவுரிவானாக. இறக்கு செய்தி நான் முகமது, வாரி செய்தி நான் முகமது.